ವೆಲ್ಕಮ್ ಟು ಕೆಜಿಎಫ್ ನಂಬರ್ ಒನ್ ಚಾನೆಲ್. ಸಮಸ್ತ ಕೆಜಿಎಫ್ ಜನತೆಗೆ ಕೆಜಿಎಫ್ ನಂಬರ್ ಒನ್ ಟಿವಿಗೆ ಸ್ವಾಗತ. ವೀಕ್ಷಕರೇ, ಇದು ಕೆಜಿಎಫ್ ನ ಒನ್ ಅಂಡ್ ಓನ್ಲಿ ಟ್ರೂ ಅಂಡ್ ಟ್ರಾನ್ಸ್ಪರೆಂಟ್ ನ್ಯೂಸ್ ಚಾನೆಲ್. ವೈ ಆರ್ ಯು ವೇಟಿಂಗ್ ಫಾರ್? ನಾನು ನಿಮ್ಮ ಸುಮನ್ ಅಂಡ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಮೈ ಚಾನೆಲ್. நாட்டிற்கு சட்டத்தை அவர் ஏற்றி அதிக குறிப்பாக எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் வேண்டியவைகளை சட்டத்தில் சேர்த்ததினால் இன்று எஸ்சி அண்ட் எஸ்டி மற்ற மக்கள் அனைவரும் நல்லபடியாக இருக்கின்றார்கள். அம்பேத்கர் அவர்களை கூற வேண்டும் என்றால் அதிகமாக இன்றெல்லாம் பேசலாம். ஆனால் இன்று அவரை குறித்து பெரியவர் திரு கோபிநாத் அவர்கள் 5 நிமிடம் பேசும்படி அழைக்கிறேன். உலகத்திலே மனுஷனை மனுஷன் சாப்பிடறாண்டா தம்பி பயலே, அவன் மாறுவது எப்போ தீருவது எப்போ தம்பி பயலன்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை பாடினார். அப்படின்னா மனுஷனை மனுஷனாக மதிக்காத பல ஆண்டு காலமாக நம்மளுக்கு தாழ்த்தப்பட்டவர்களை பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, பேசினால் தீட்டு, நீங்க படிக்க கூடாது என்பதெல்லாம் தடை பண்ணுகிற காலகட்டத்தில் பாபா சாஹி அம்பேத்கர் என்கின்ற ஒரு வெடிவள்ளி, ஒரு உதய சூரியன் உதித்து நமக்கெல்லாம் ஒரு புது வாழ்வை வளித்தவர் தான் பாபா சாஹி அம்பேத்கர் அவர்கள். இந்திய நாட்டிலே இரண்டு தந்தைகள் தான், ஒன்று மகாத்மா காந்தி, இன்னொன்று பாபா சாஹி அம்பேத்கர் அவர்கள். அவர் வந்து ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பாபா சாஹி அம்பேத்கர் அவர்கள், தேச தந்தை என்று சொல்லக்கூடியவர் நமது மகாத்மா காந்தி அவர்கள். அவர் இவர் சட்டத்துக்கு தந்தை, அவர் தேசிய மக்களுக்கே தந்தை. அப்படி இருந்த காலகட்டத்தில் அவர் சொன்ன தாரக மந்திரத்தை நாம் எப்போதும் நாம் ஃபாலோ பண்ண வேண்டும். எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ் என்ற அந்த 3 தாரக மந்திரத்தை சொன்னார். அது என்ன என்று சொன்னால், நாம் தாழ்த்தப்படி எல்லோரும் நாம் படிக்க வேண்டும். எஜுகேட், அஜிடேட், எல்லோரும் நாம் ஒன்று பெற வேண்டும். ஆர்கனைஸ், கடைசியில் நாம் புரட்சி செய்ய வேண்டும். எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ், கற்று ஒன்று சேர் புரட்சி செய். நாம் என்ன செய்கிறோம் சொன்னால், படிப்பு முதல்ல அது செய்யறதில்லை, ரெண்டாவது வந்து ஆர்கனைஸ் அதுவும் செய்யறதில்லை, புரட்சி செய் 3வது மட்டும் செய்யறதுனால தான் நம்ம இதுக்கு 3வது ஜனமா இந்த நாட்டில் நம்ம இருக்கிறோம். உலகத்திலே இருக்கிற பெரிய ஒரு லைப்ரரி என்று சொன்னால் லண்டன் மியூசியம். லண்டன் மியூசியம் என்பது உலகத்திலேயே இங்கிலாந்தில் இருக்கிற பெரிய நூலகம். அந்த நூலகத்தில் 2 போட்டோ தான் மாட்டி வச்சிருக்குது. ஒன்று கார்ல் மார்க்ஸுடைய போட்டோ, ஒன்று பாபா சாஹி அம்பேத்கர் போட்டோ. 2 பேருடைய போட்டோ மட்டும் ஏன் அதில் மாட்டி வச்சுக்கிறீங்க? 2 பேர் தான் அந்த லைப்ரரியில் படித்தாங்களான்னு கேட்கும்போது, அதில் இருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான புத்தகங்களை அதிகமாக படித்தவர்கள் ஒன்று பாபா சாஹி டாக்டர் அம்பேத்கர் அவர்களும், இன்னொன்று கார்ல் மார்க்ஸ் அவர்களும். அதனால் அவர்கள் போட்டோ வச்சிருக்கிறது. ஆனால் லண்டனில் இருக்கிறவனுக்கு தெரிஞ்சு பாபா சாஹி அம்பேத்கர் யாருன்னு சொல்லிட்டு அண்ணா நம்ம செட்டில் காஸ்ட் ஒவ்வொரு வீட்டில் நம்ம வைக்கிறது இல்லை. இவ்வளோ இதுவாக நம்ம எல்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதில் பொசிஷனில் இருந்து நல்லா ஒரு இருக்கிறோன்னு சொன்னாக்கா, அதுக்கு நம்மளுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் பண்ண ஒரு இது தான். இல்லைனாக்கா நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல துணி போட்டுன்னு நல்லா ட்ரெஸ் பண்ணின்னு நம்மளும் வந்துட்டு எல்லாருடைய எல்லா காஸ்டோடைய நாமளும் ஒரு காஸ்ட்டு நல்ல காஸ்ட் அப்படின்னு சொல்லி பாபா சாஹிப்பை நம்பிக்கிறோம். எவ்வளோ எவ்வளோ தியாகம் பண்ணி எவ்வளோ எவ்வளோ பண்ணியிருக்காரு இன்னைக்கு. அதனால் வந்து நம்ம கூட வந்து ஜனங்க மத்தியில் வந்து இன்னைக்கு நாங்களும் நல்லா ஜனங்க நல்லா ஐகாஸ்ட் மாதிரி இன்னொரு இது கூட இருக்கிற மாதிரி நமக்கெல்லாம் இன்றைக்கி அவர் கடவுள் மாதிரி நம்மளுக்கு கடவுளுக்கு அடுத்து கடவுள் பாபா சாஹிபா அம்பேத்கர் தான் நான் நினைக்கிறேன். பி ஆர் அம்பேத்கர் வாஸ் அ டிராஃப்டிங் சேர்மேன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஹி வாஸ் அ ஒன் கிரேட் பர்சன் ஹூ ரெடியூஸ்ட் த அன்டச்சபிலிட்டி. நம்மளாம் ஒரு கோயில் உள்ள போகிறதுக்கே ஒரு தகுதி இல்லாதவங்களாக இருந்தோம். ஆனால் இப்போது எல்லாருக்கும் சமி சமமாக நம்மளும் எல்லாத்துக்குமே நம்மளை ஒரு கூப்பிடுறாங்க, அழைக்கிறாங்கனாக்கா தட் இஸ் நத்திங் பிகாஸ் ஆஃப் பி ஆர் அம்பேத்கர். நேரு அவர்கள் எல்லா லீடருக்கும் ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாராம். எல்லா லீடருங்களும் 5 நிமிஷம் பொறுத்து, 10 நிமிஷம் பொறுத்து, 60 பொறுத்து திருப்பி ஃபோன் பண்ணுறது இப்படி பண்ணாங்களாம். டாக்டர் அம்பேத்கருக்கு ஃபோன் பண்ணால் இமீடியட்டாக ஃபோன் எடுத்தாராம். இதான் அம்பேத்கர் அவர் திடீர்னு ஃபோன் எடுக்கிற தூங்கலையா நீ
ஆனால் மற்ற லீடர்களுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன், அவங்க எல்லாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆறாவது விட்டு ஃபோன் பண்ணுறாங்க. நீ இம்மிடியேட்டாக ஃபோன் எடுத்தியே, நீ தூங்குறது இல்லையா அப்படின்னாக்கா, டாக்டர் அம்பேத்கர் சொன்னாராம், அவங்க எல்லாம் தூங்குறாங்க, அவங்க ஜனங்க முழிச்சுருக்குறாங்க, என் ஜனங்கள்லாம் தூங்கிருக்குறாங்க, நான் முழிச்சுன்னு தான் இருக்கணும் அதில் அப்படின்னு சொன்னாராம். அவர் அந்த மூழ்கி இருந்த காரணத்துக்காகத்தான் இன்னைக்கு அம்மா கூட எம்எல்ஏ ஆனாங்க. நாங்கள் கூட துணி சொட்டரெல்லாம் போட்டு வந்திருக்கேன், இல்லைனா சொட்டரெல்லாம் போடக்கு முடியாது. அப்போ அந்த காலத்தில் நம்ம அப்பா தாத்தா எல்லாம் சொட்டரெல்லாம் போடக்கூடாதான், சட்டையாக போடக்கூடாது, சொட்டர் எங்கே போடுறது? அந்த மேதை அவர் பண்ண அந்த சட்டத்தினால நாங்கள்லாம் நீங்கள்லாம் நம்ம தாத்தா நம்ம ஆயாலாம் பாட்டிங்கெல்லாம் வெறும் மாறா மட்டும்தான் போடணும், ரவுக்கையெல்லாம் போடக்கூடாது. ஆனால் நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம், ஹீரோயின் மாதிரி இருக்கிறோம், ஹீரோ மாதிரி இருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர் தான். நம்முடைய தலைக்கு மேலே இருக்கிற தலைவர் அவர் இன்னைக்கு இருட்டில் படித்தார், நம்மளுக்கெல்லாம் வெளிச்சம் சார், அவர் தரையில் உட்கார்ந்து படித்தார், இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் பெஞ்சு கொடுத்துருக்கார். இன்னைக்கு முதல் முதல்ல ஷூட்டு போட்டு போட்டு சட்டம் எழுதினவர் அவர் தான். அந்த மாதிரி தலைவருக்கு இன்றைக்கி நினைவு சின்னம் ஏதுங்கிறது செலுத்த வந்துருக்கிறதுல எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி நம்ம கேஜிஎஃப்க்கு அம்பேத்கர் அவர்கள் ரெண்டு கோயிலை, ஒன்று டெல்லி பாராளுமன்றம் என்ற கோயிலுக்கு சட்டத்திட்டங்களை எழுதி அங்கே ஒரு கோயில் அமைச்சார், மாநிலங்களுக்கு அசம்பிளி என்ற ஒரு கோயில் அமைச்சார், முனிசிபாலிட்டிக்குன்றது முனிசிபாலிட்டின்ற ஒரு கோயில் அமைச்சு நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு வெளிச்சம் காட்டினார். அதே மாதிரி தான் இன்றைக்கி கோலா தங்க வயலில் ஒரு பெண்மணி ஒரு எம்எல்ஏ வந்துக்கிறாங்கன்னா அவங்க பெண்மணி மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு கேஜிஎஃப் கட்டுக்கிற கண்மணி. அவங்க வந்து நம்மளுக்கெல்லாம் கவுன்சிலரை ஜெயிச்சுக்கிறேன்னா நம்மெல்லாம் சுலபமாக நம்ம இருக்கலாம், ஏன்னா நம்ம வேலையெல்லாம் மேடமே செஞ்சிடறாங்க, எங்கே போனாலும் மேடம் இருக்கிறாங்க. நான் அதனால தான் எந்த மீட்டிங்கில் சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ வந்து நம்மளுக்கு எந்தெந்த சௌகரியம் வேணும், மக்களுக்கு என்ன வேணும், இந்த ஃபுட்பாத்தில் மழையில் நிற்கிறாங்க, எனக்கு ரோடு கம்மியாகுது, விட்டு ஜாஸ்தி வேணும் அப்படின்னு வேறு எம்எல்ஏலாம் வந்து தூக்கி நிற்பாங்க, இன்ஜினியருங்களும் தூக்கி நிற்பாங்க. இன்றைக்கி மேடம் மூச்சு நிற்கிறதுனால ஒரு இன்ஜினியரும் தூங்குறதில்ல, ஒரு அதிகாரியும் தூங்குறதில்ல. அந்த மாதிரி எல்லாரையும் தட்டி எழுப்பி நம்மளுக்கெல்லாம் வந்து இன்றைக்கி கட்சிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு பொக்கிஷம். உணர்ச்சிகரமான வார்த்தைகள், கற்பி புரட்சி செய் ஒன்று சேர், கற்பி முதலில் கற்பி பின்பு புரட்சி செய், புரட்சியில் விலகியுள்ளவர்களை விலக்கிவிட்டு ஒன்று சேர், ஒன்று சேர்பவர்கள் இந்த கற்பித்தவர்களை முன்னெடுத்து செல்வார்கள் என்றது அவருடைய கருத்தாகும். ஆகவேதான் கற்பி புரட்சி செய் ஒன்று சேர். அதோடு கூட சொன்னார், ஐ பிராட் த கேரவன் டு திஸ் லெவல், சமுதாயத்தினுடைய மேன்மையை இந்த அளவுக்கு நான் கொண்டு வந்துள்ளேன், ஹூஎவர் இன்ட்ரெஸ்டட் தே கேன் அட்டம் டு டேக் ஃபார்வர்ட், முன்னெடுத்து செல்வதற்கு முன்வாருங்கள், அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நோ படி டு ஷுட் அட்டம் டு டேக் பேக் த கேரவன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி என்றால் சமுதாயத்தின் மேன்மையை நான் இந்த மட்டில் கொண்டு வந்து நிறுத்தியுள்ளேன், யாரும் அதை பின்னெடுத்து செல்வதற்கு உரிமையற்றவர்கள் என்று மிக அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார்கள். அதுதான் அன்றைய நாளிலிருந்து இன்றைய நாளுக்கு இருக்கும் அம்பேத்கர் அவர்களுடைய அழுத்தம் திருத்தமான வார்த்தை. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவரை பத்தி சொல்றதுக்குன்னா நாங்கள் கேட்டு அது மனசுல வச்சு அம்பேத்கர் அவர் நாட்டுக்கு மக்களுக்கு ஒரு தெய்வமா மாதிரி, தெய்வம் மாதிரி சட்டத்திட்டங்கள்லாம் எழுது அவரு அது காப்பாற்ற வந்திருக்கிறாங்க. அதை நாங்களும் எல்லாம் மனசுல வச்சு அவருக்கு இன்னைக்கு நாளும் ஒரு ரெஸ்பெக்டா நாங்கள் கூட எங்க ஊரு டெவலப்மெண்ட் பண்றதுக்காக நாங்கள் அம்பேத்கரா கண்டிப்பா தெய்வமா நினைச்சு அவருக்கு ஆற போடுறதா தெய்வமா நினைச்சு திருப்பி மனசுல அவங்களுக்கு என்ன என்ன இருக்குதோ அதை பண்ணனால நாங்கள் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க மாதிரி அல்ல, நாங்க அவருல இருக்கிற நல்ல குவாலிட்டிஸ் ஒரு குவாலிட்டிஸ் நாங்க ஃபாலோ பண்ணி வந்தா கண்டிப்பா எங்க ஊரு டெவலப்மெண்ட் ஆகுறது, எங்க ஏரியா டெவலப்மெண்ட் ஆகுறது, எங்க வார்டு டெவலப்மெண்ட் கண்டிப்பா ஆகுது. இப்ப நாட்டுக்காகவே அவரு பிறந்தாங்க, தியாக பண்ணாங்க, எல்லாம் நீங்க படிச்சிருக்கிறீங்க, நீங்க அதிகமா சொல்லி இருக்கிறீங்க, ஆனா நீங்க என்ன ஃபாலோ பண்ணிருக்கிறீங்க அது நாங்க எல்லாம் சரி ஃபாலோ பண்ணிட்டா எங்க ஊரு டெவலப்மெண்ட் ஆகுறது இல்லவா? வெளியில இருந்த யாரெல்லாம் வந்து டெவலப்மெண்ட் பண்ண முடியுமா? நாங்களே டெவலப்மெண்ட் பண்ண முடியும், எங்க ஊரு காப்பாற்ற முடியும், ஆமாவா இல்லையா? அவரெல்லாம் இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டிஸ் நாங்க கூட ஃபாலோ பண்ணும் இன்னைக்கு, அதுதான் நாங்க எல்லாம் முடிவெடுத்து கண்டிப்பா அவரு ஒரு தியாகமா
தெய்வமா எங்களுக்கு எல்லாம் என்ன நல்லது பண்ணிருக்கிறாங்க, மக்களுக்கு எல்லாம் நல்லது என்ன பண்ணிருக்கிறாங்க. 10 வருஷமா எப்படி இருந்தது, 50 வருஷமா எப்படி இருந்தது, 100 வருஷமா எப்படி இருந்தது உங்களுக்கு தெரியும். இப்போ புக்ல படிச்சிருக்கிறீங்களோ இல்ல எங்களுக்கு யாரோ பெரியவர் சொல்லியிருக்கிறாங்கோ எல்லாம் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. லண்டன்ல என்ன ஆயிருக்குது, டெல்லியில என்ன ஆயிருக்குது, பார்லிமெண்ட்ல என்ன ஆயிருக்குது, அசம்பிளில என்ன ஆயிருக்குது நீங்க சொல்லியிருக்கிறீங்க. கேஜிஎஃப்ல என்ன நடக்கணும், நாங்க எப்படி முடியெடுத்து முகர்ச்சி எடுத்து நாங்க முன்னா வர்றதுக்காக, ஊரு நல்லது பண்றதுக்காக நாங்க என்ன டிசிஷன் எடுக்கணும், நாங்க எது தப்பு செய்யாத நாங்க ஒரு தெய்வமா நினைச்சு அவருக்கு ஆற போட்டா அதுல டெவலப்மெண்ட் ஆகறதில்ல. அவர் 10-2 நிமிஷம் பேசுறதா டெவலப்மெண்ட் ஆகுறதில்ல. எங்களுக்கு எல்லாம் ஒரு மக்கள் குடும்பக்கே அவரு தெய்வமா மாதிரி தியாகி. அவரு பண்ணிருக்கிறோம் தியாகத்துல நாங்க ஒரே ஒரு சின்ன 1% நாங்க அதெல்லாம் வேலை செய்யறதுக்காக முடியெடுத்தா கண்டிப்பா ஊரு நாடு டெவலப்மெண்ட் ஆகுது. தங்கமயில் காங்கிரஸ் கமிட்டியில் தலைவர் திரு அண்ணா மதுளைமுத்து அவர்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கும் கோலார் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபா சசிதர் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைத்து கவுன்சிலர்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நினைவு நாளில் நீங்கள் பங்கேற்றதற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.